ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கு வீடியோவில் மாங்காய் ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம் எப்படி கொத்து கொத்தாக மாங்காய் இருக்குது பார்த்தீங்களா நமக்கு என்ன தான் ஏஜ் ஆனாலும் மாங்காயை பார்க்கும்போது நாவில் வந்து ஏச்சில் ஊறும் இல்லையா நம்ம ஸ்கூல் டைமில் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு இது நல்லா தெரியும் ஸ்கூல் டைம் ஃபேவரெட் மாங்காய் தான் மாங்காயில் மிளகாப்பொடி தடவி கடையில் வாங்கி சாப்பிட்றதே ஒரு தனி சுகம் தான் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு இது ஸ்நாக்ஸாக தெரியாது ஜஸ்ட்டு காயாக மட்டும்தான் தெரியும் அதே மாதிரி மாங்காயில் நிறைய வெரைட்டி செய்யலாம் இது மாதிரி மாங்காய் பச்சடி செய்யலாம் மாங்காய் குழம்பு செய்யலாம் அதுக்கு முன்னாடி மாங்காவை பற்றி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்குமா இம்யூனிட்டி வந்து இப்போ கொரோனா காலத்தில் ரொம்ப முக்கியம் டெய்லி ஒரு மாங்காய் சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லது இங்கே பார்த்திங்களா ஆந்திரானாவே மிளகாய் தூள் தான் அப்படியே ரெட் கலராக மாங்காய் ஊருகாய் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க மாங்காவில் வந்து மாங்காய் மல்லி சாதம் நிறைய வெரைட்டி இருக்குது அதில் நம்ம ஈஸியாக எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் எப்படி ஊருகா செய்கிறது பார்க்கலாம் ரா ராமேங்கோவில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ஆப்பிள் பதினெட்டு பனானா ஒம்போது லெமன் அதுலேலாம் எவ்வளோ விட்டமின் சி இருக்கோ அந்த விட்டமின் சி வந்து ஒரு மாங்காவில் இருக்கான் அப்போ நம்மளை இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம சாப்பிடணும் அதே மாதிரி பாருங்க நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது மாங்காவை பற்றி இந்த சின்ன வீடியோவில் நல்லா சொல்ல முடியாது அதனால் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்போ நான் நல்லா நான் ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி மாங்காய் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் நல்ல நெல்ல கொஞ்சம் போல் கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு இந்த ஊற உப்பில் ஊறின நல்லா ஊறின மாங்காயை இதில் அப்படியே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வந்து இந்த தண்ணி ஊற்ற போடறதுக்கு கிடையாது அப்படியே வெந்துடும் அந்த ஈரத்துலேயே உப்போட தண்ணியிலேயே நமக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் இது பார்த்திங்கன்னா கடுகும் வெந்தயமும் ஊறுகாக்காகவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் போட்டிருக்கனால நம்ம இதை உப்பு எதுவும் சேர்த்த தேவையில்லை ஒரு டூ மினிட்ஸ் இப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும் நமக்கு அருமையான மாங்காய் ஊறுகாய் ஆகிடும் உடனடி மாங்காய் ஊறுகா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பேஸ் வந்து இது தான் நீங்கள் சைஸை பொறுத்து வந்து வேறு மாதிரியும் கட் பண்ணி போடலாம் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்து அதையும் தாளித்து விடலாம் ஆனால் ஊறுகாய் பேஸ் பொறுத்த வரைக்கும் இது தான் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை பாய்